திருச்சிற்றம்பலம் இன்று நாம் திருமூலர் திருமந்திரத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடலாகிய சுக அனுபவம் சிவயோகம் அந்த தலைப்பில் உள்ள பாடலை நம்ம பார்க்கலாம் சுக அனுபவம் சிவயோகம் பண்ணுறது சுக அனுபவமாக இருக்கும்ன்றார் சிவயோகத்தை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி விளக்குவார் ஆனால் சிவயோகம் பண்ணால் சுக அனுபவமாக இருக்கும் நமக்கு அது நமக்கு கிடைச்ச புது அனுபவம் அது அப்போ நம்ம அதையே தொடர்ந்து செய்வோம் அதனால தான் சொல்கிறார் சுக அனுபவம் சிவ சிவயோகம் அப்படின்ட்டார் வரி தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே இது வந்து பாடல் தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே முதல் வரி என்ன சொல்ல வர்றாரு சித்தருங்க எப்போவும் அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் கண்ணை முடிகின்றதால நம்ம அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க உணர்வோடு தான் இருக்கிறாங்க ஆனால் வெளி உலக நினைவற்று இருக்கிறாங்க ஆனால் அவங்க எதை பார்க்குறாங்க சிவலோகத்தை பார்க்குறாங்கன்றாரு தூங்கி கண்டார் அப்படி அமைதியாக உட்கார்ந்து அவங்களுக்குள்ளே சிவலோகத்தை பார்க்குறாரு எங்கே தம்முள்ளேன்றார் முதல் பாயிண்ட்டு தூங்கி கண்டார் ஒரு வார்த்தை சிவலோகமும் அது ஒரு வார்த்தை தம்முள்ளே எது பார்க்குறாரு தூங்கி கண் தூங்கி அவங்க எதை பார்க்குறாங்க சிவலோகத்தை அவங்களுக்குள்ளே இருக்கிற சிவலோகத்தை பார்க்குறாங்கன்றார் அதாவது சிவலோகம் வெளியே எங்கேயும் கிடையாது நீ எங்கேயும் அனுபவிக்கலாம் சிவலோகத்தை இதான் சொல்லின்னு வராரு ஒவ்வொரு ஸ்டெப் அப்படி தான் சொல்லின்னு வர்றார் அடுத்து தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே முதல் சொன்னார் சிவலோகத்தை பார்த்தாங்கன்றார் இப்போவும் என்ன சொல்கிறார் தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே யோகம்ன்றது என்ன மனசெல்லாம் அடங்கிட்ட நிலை தான் அதாவது எந்த வேலை செய்கிறோமோ அது மேலே முழு கவனம் இருந்துச்சுன்னா அதுதான் யோகம் இப்போ நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறோம் நம்ம முழு கவனமும் தியானத்து மேலே இருந்தால் அதுதான் யோகம் வேறு ஒன்றும் இல்லை அதான் இவர் சொல்கிறார் தூங்கி கண்டார் சிவ யோகம் சிவயோகம்னா சிவநாமத்தையே சொல்லின்றது தான் சிவ யோகம்ன்றார் தூங்கி கண்டார் சிவபோகமும் நம்முள் தம்முள்ளேன்றார் சிவ போகம்ன்றால் ஒரு போகப் பொருள் சொல்லுவாங்கல்ல அதான் இப்போது நெல் கூட பயிரிடுறேங்க நான் மூணு போகம் பயிரிடுறேன் அப்படின்னா மூணு வாட்டி பயிரிடுறன்றதான் அதான் சிவனை போகணும் அதை பலனை அவங்க அனுபவிச்சுப்பாங்க இப்போ நெல் பயிரிட்டு அந்த மூணு போகத்தை பலனை அவங்க அனுபவிச்சுப்பாங்க அதான் சொன்னார் சிவ போகம் சிவனை அனுபவிக்கிறதுன்றார் சிவ போகமும் தம்முள்ளேன்றார் முதல்ல என்ன சொன்னார் சிவலோகத்தை பார்க்கலான்னாரு அடுத்து சிவயோகம் பார்க்கலான்னாரு இப்போ போகத்தையும் சிவனை நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்றார் இப்போ இவங்களுக்கு மூணு வருஷத்துக்கு போகம் கொடுக்குறேன்னா மூணு வருஷத்துக்கு அவங்க நிலத்தோட வரக்கூடிய விளைவை அவங்க அனுபவிச்சிக்கலாம் அதே மாதிரி சிவ போகம்ட்டார் சிவனையும் நீங்கள் அது மாதிரி அனுபவிச்சிக்கலான்றார் தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு அவங்க நிலமையை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வர்றார் ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டு இதுக்கு மேலே அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றத சொல்ல வர்றார் தூங்கி கண்டார் தூங்கி கண்டார்ன்றது தத்துவங்களை கடந்து ஏற்கனவே சொல்லணும் முப்பத்தாறு தத்துவங்கள் கடந்துலான்னு சொன்ன அதுதான் சொல்லுவார் தத்துவங்களை கடந்து ஐம்புலன்களை கடந்து ஐம்பொறிகளை கடந்து அது மாதிரி முப்பத்தாறு தத்துவங்களையும் பொறி புலன்களை கடந்து அதெல்லாம் கடந்துன்னா அது ஒரு பொருட்டாக நினைக்க கூடாது அது பாட்டு அப்படி இருந்துன்னு போகுது அப்படின்ட்டு உடம்பு அதான் மெய்னா அவர் பாட்டு அமைதியாக உட்காந்துட்டார்ல அதனால தான் அந்த மெய் வாய் கண்முக்கு சிவி அதை பற்றி அவர் ஒன்றும் கண்டுக்கலை பொறி புலன்களை வென்றுட்டார் அவர் அப்புறம் என்ன பண்ணுறார் மனம் புத்தி சித்தம் அவற்றின் பால் செல்லாமல் என்ன மனசு வந்து எல்லா இடமும் போ அந்த மனசையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு புத்தியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு சித்தத்தை அவற்றின் பால் செல்லாமல் மனத்தையும் புத்தியையும் இறைவன் அருளிய அறிவினால் அடக்கினார்கள் இப்போது சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனசு புத்தி எல்லாம் வெளியே போகாமல் ஞானத்தால் அவங்க அடைக்கிருக்கிறாங்க அடக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அருளிய அறிவினால் அடக்கி சிவ பஞ்சாட்சரத்தை சிந்தையில் வைத்து சிவ பஞ்சாட்சரன்றது என்ன அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்கிது அது இப்போ நமக்கு தெரிஞ்சது ஓம் நம சிவாய் அவங்களுக்கு அநேகமாக ஓம் சிவாய் நம்ம கிடைச்சிருக்கலாம் சிவ பஞ்சாட்சர சிந்தையில் வைத்து சிவநாமத்தையே வாசியாக கொண்டு வாசின்னு என்ன தெரியுமா வாசி என்பது காற்று மூச்சு காற்று நம்ம உடம்பேன் நம்ம ஆன்மா இயங்க வாசி காற்று தேவை ஆமாம் நம்ம எதை வச்சுருக்கிறோம் மூச்சு காற்று விட்டு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துனுறேன் என்பது யாவரும் அறிந்தது அந்த வாசியின் உண்மையை நாம் உணர்வது இல்லை அதோட உண்மை என்னன்றது நம்ம உணர்றதில்லை அந்த வாசியின் உண்மையை நாம் உணர்வதில்லை என்னென்னா உண்மை என்னென்னா வாசி இப்போது நம்ம கூட சொல்லி பாருங்கள் மூச்சு உள்ள இழுக்கும்போது வாணம் விடும்போது சீன்னு சொல்லணும் இப்போ அவங்க உட்காந்து தூங்குறாங்க தூங்குறாங்க தூங்கினோம் அவங்க உடம்பு மற்ற கருவி கரணங்கள்லாம் தூங்கும் ஆனால் அந்த வாசி காற்று மட்டும் போய்க்கு வந்திருந்தோம் மூச்சு காற்று மட்டும் அவங்களுக்கு போய்க்குனு வந்திருக்கும் அந்த மூச்சு காற்றுல என்ன சொல்கிறாங்கன்றதான் சொல்ல வராரு அவங்க வா அப்படின்னு உள்ளே இழுப்பாங்க சி அப்படின்னு வெளியே விடுவாங்க வா சி வா சி வா சி வான்ற காற்று உள்ளே போவோம் சீன்ற காற்று வெளியே வரும் இப்படி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க தொடர்ந்து அதான் செஞ்சுட்டு இருப்பாங்க வான்னா என்ன தெரியுமா அதுக்கு மீனிங் அருளுதல் அதாவது அருளுதலுக்கு வான் சொல்லுவாங்க சீன்றது சிவன் சிவன் அருள் செய்யணும் அவங்க சிவன் அருள் செய்யணும் சிவன் அருள் சேனம் இதே சொல்லும்போது என்னன்னா அவங்க அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் வான்னா அருளுதல் சீன்றது சிவன் சிவன் அருள் செய்யணும் சிவன் அருள் செய்யணும் இதே தான் சொல்லுவாங்க வாசி 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 சொல்லும்போது ஞானிகள் மூச்சுக்காற்றை போது வா அப்படின்னு உள்ளே இழுப்பாங்க வெளியில் விடும்போது சீனு விட மூச்சு காற்றை அப்படியே மூச்சு காற்று அவங்க சுவாசிப்பாங்க அதை பற்றி சொல்லார் வா அப்படின்ட்டு மூச்சு காற்று இழுக்கும்போது பத்து அங்குல நீளத்தில் காற்று உள்ளே போவோம் இப்போ அங்கே பத்து இருந்து காற்று அப்படியே உள்ளே போய் வா அப்படின்னு வரும் அதே சீனு மூச்சு காற்று வெளியே விடுவாங்க அது வந்து ஒரு எட்டு தான் வரும் வெளியில் விடுற காற்றோட அளவு எட்டு அங்குளம் உள்ளே எடுக்கிற காத்தோட அளவு பத்து அங்குளம் இவங்க என்ன பண்ணுறாங்க சித்தர்கள் காற்றை பிடிக்கும் உபாயத்தை கை கொண்டிருக்காங்க அவங்களுக்கு ஏன் சித்தர்கள் ரொம்ப நாள் வாடுறாங்கன்னா காற்றை பிடிக்கிற உபாயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா அதான் சொன்னேன் பத்து அங்குளம் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறது எட்டு அங்குலமாக விடுறாங்க அப்போ வந்து இழப்பு அவங்களுக்கு கிடையாது அப்போது மிச்சம் இருக்கிற காற்று உள்ளே இருக்கல அந்த காற்று என்ன பண்ணுறது சேவ் ஆகிட்டு உச்சந்தலை வரைக்கும் போயிட்டு எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்பில் போயிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற பிளாக்கெல்லாம் கிளியர் பண்ணுது அவங்களுக்கு பிளாக்கே இருக்காது நமக்கு நம்ம பற்றி திரும்ப சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்க பத்து அங்கம் இழுத்துட்டு ரெண்டு அங்கும் உள்ளே சேவ் பண்ணிட்டு எட்டு அங்குளத்தை வெளியே விட்டுடுறாங்க ஒவ்வொரு மூச்சு காலத்துக்கும் ரெண்டு அங்கும் ரெண்டுங்களும் போகும்போது என்ன ஆகும் இந்த காற்றே அவங்களுக்கு உணவாயிடுது இந்த காற்று அவங்களுக்கு உணவாகிறதெல்லாம் அவங்க எவ்வளோ காலம்னால் இருக்க முடியுது அதை பற்றி பின்னால் சொல்கிறேன் நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம என்ன பண்ணுறோன்னா எட்டு அங்கும் மூச்சை உள்ளே இழுத்து நம்ம இழுக்கும்போது நீங்கள் சாதாரண மூச்சு மூக்குக்கு நிறையா வரலை வச்சு பாருங்கள் எட்டு அங்கும் மூச்சு நம்ம உள்ளே இழுப்போம் ஆனால் வெளியே விடுற காற்று பாருங்கள் பன்னெண்டு அங்கும் காற்று நம்ம வெளியே விட்றோம் இதனை கை வைக்கும்போது தெரியும் உங்களுக்கு உள்ளே போகிற காற்று எப்படி இருக்குது வெளியே வர்ற காற்றோட வேகம் ஜாஸ்தி அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நாலு அங்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அவங்க ரெண்டுங்களும் சேவ் பண்ணுறாங்க நம்ம நாலு அங்களும் வேஸ்ட் பண்ணுறோம் இதை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த வாசி தத்துவத்தில் வர்றது தான் அது இதை பற்றி இன்னும் விரிவாக பின்னால் சொல்லுவார் இருந்தாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு அங்கும் எழுத்து பன்னெண்டாங்களும் காற்றை வெளியே விடுறோம் நமக்கு இந்த காற்றை பிடிக்கும் உபாயம் அறியாமல் இருக்கிறோம் ஆனால் திருமலை அதுக்காக என்ன சொல்கிறாரு பிராணயாமம் இருக்குது அதை பழகுங்கன்னு சொல்கிறாரு அதெல்லாம் பின்னால் டீப்பாக சொல்லுவார் சித்தருங்க வாசியை கடைப்பிடிக்கிறதால அவர்கள் அறிவாகிய ஞானம் அவர்களுக்கு அதை தொடர்ந்து சொல்ல உதவுது அதாவது முதல் சொல்லியிருந்தில்ல மனசுன்னா அலைப்பாயம் அதே சித்தத்தை தெளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானன்றது அறிவு அறிவை கொண்டு ஞானத்தை அடைய முடியும் அந்த ஞானத்தை அடைஞ்ச சித்தருங்க என்ன பண்ணுறாங்க இந்த வாசி மந்திரத்தை சொல்லினே வராங்க தொடர்ந்து சொல்கிறதுக்கு அந்த ஞானம் உதவுது ஞானம் அவர்களுக்கு என்ன பண்ணுது அகக்கருவிகளையும் புறக்கருவிகளையும் அடக்கி ஆளும் திறமையை கொடுக்குறதுக்கு இது ஞானம் இப்போ அவர் என்ன சொன்னால் அறிவை தெளிவடைஞ்சி நீ யோகத்தில் ஒரு நிலைப்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஞானம் கிடைக்கும்னார் அந்த ஞானம் தான் நமக்கு என்ன பண்ணதான் அவருக்கு நம்ம அந்த சித்தர்களுக்கு அகக்கருவி புறக்கருவியெல்லாம் அடக்கி ஆள திறமையை கொடுக்குதான் வாசி ஆகிய சுவாசத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் உணர்வா உணராமல் இருப்பார்கள் அவங்க எது மட்டும் உணர்கிறாங்க இந்த மூச்சு காற்றை மட்டும்தான் உணர்வாங்க வேறு எதுவுமே அவங்களுக்கு கவனம் இருக்காது அப்படி அவங்க வாசி காற்றுலேயே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்க ஆழ்நிலை தியானத்தில் இருந்து சிவலோகம் ஆகிய சிவஜோதியை தம்முள் உணர்ந்து அங்கே என்ன பண்ணுறா சிவலோகத்தை அவங்களுக்குள்ளேயே பார்க்குறாங்க அதான் சொல்ல வர்ற சிவலோகம் ஆகிய சிவஜோதியை தம்முள் உணர்ந்து சாம் தாம் சிவலோகத்தில் உள்ளோம் என்ற உணர்வில் இருந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம சிவலோகத்தில் போல இருக்கு அப்படின்ற உணர்வோடு இருக்காங்க இருந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பார்கள் சித்தரங்க சிவசித்தரங்க என்ன பண்ணுவாங்க நம்ம சிவலோகத்தில் இருக்கோம்னு நினச்சி ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பாங்களாம் இதை தான் நம்ம திருமணம் தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே அப்படின்னு சொல்றாரு தூங்கி கண்டாருக்கு இது வரைக்கும் விளக்கம் அது அடுத்து ரெண்டாவது வரி தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே முதல் சொன்னது சிவலோகம் இப்போ என்ன சொல்கிறார் சிவ யோகம் தம்முள்ளின்றார் சிவ யோகம் என்பது சிவ பஞ்சாட்சரத்தை நமக்குள்ளேயே ஜபிக்கிறது அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வாசி காத்தே எடுத்துக்கிறாங்க அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சி வ முடிந்ததின் முடிவு அதே அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ நமக்கு பஞ்சாட்சர மந்திரம் ஓதுறாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு நமச்சிவாயம் சொல்லுவாங்க அப்புறம் சிவாய் நம்ம சொல்லுவாங்க சிவ சிவா சிவாய சிவா சிவ சிவா இதுதான் கடைசி மந்திரம் அவங்க அந்த மந்திரத்தை கையில் எடுத்துருந்தால் வாசி காத்துன்றாங்க வாசின்றது சிவா வாசி நீ திரிப்பட சிவா தான் வரும் அது அதனோட மெயின் தத்துவத்துக்கு எடுத்து விட்டாங்க அதை என்ன சொல்கிறேன் சிவயோகம் என்பது சிவ பஞ்சாட்சரத்தை தம்முள் ஜபிப்பது அதான் ஜபித்து சிவத்தை பற்றிய யோக நிலையில் இருப்பது சிவயோகம் என்பது சிவயோகம் என்பது என்னதுன்னா பரம்பொருளாகிய சிவம் இந்த சிவத்தை நாம் நம்முள் இருப்பதை உணர முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்க அவங்க நம்ம அவர் நமக்குள்ளே தான் இருக்கார்ன்றதை உணர்ந்துட்டு தான் அவங்க அந்த சிவா சிவான்ற வாசின்ற அந்த இதை கடைப்பிடிக்கிறாங்க அவங்க இறைவனோட பார் முதல் விண்ணாய் பறந்த பரம்பொருளாகிய சிவத்தை அவர்கள் அந்த பஞ்சாட்சரத்தை ஓதி ஓதியதிலிருந்து சிந்தை விலகாமல் இருப்பதுவே சிவயோகம் அதாவது அவர் இறைவனோட நாமத்தை சொல்லி அவரோட பேரை சொல்லினே இருக்காங்களே அதையே தொடர்ந்து தொடர்ந்து இருக்காங்களே அதுதான் சிவயோகன்ற அந்த சிவ யோகத்தை என்ன பண்ணலாம் சித்தர்கள் தூங்கி கண்டார்கள்ன்றார் நம்ம திருமலா தான் சொல்கிறார் சித்தர்கள் என்ன பண்ணாங்க அந்த சிவ யோகத்தை தூங்கி கண்ட தூங்கினா இந்த மாதிரி இல்லை ஆழ்நிலை தியானத்திலேருந்து அதான் ஆழ்நிலை தியானம் தூங்கின்றதுக்கு போல் ஆழ்நிலை தியானம் போல் நல்லா புரிஞ்சிடும் தூங்கி என்பது தூங்கி என்பது தம்முள்ளே ஆழ்நிலை சிவத்தை தரிசித்து சிவநிலையிலே இருப்பது அதாவது அவங்க மனசுக்குள்ளே இறைவனை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அது உள்ளவே இருக்கணும் சிவனை ஜோதியாக தான் பார்த்தாங்க சொன்னால அதே மாதிரி சிவனை தரிசித்து சிவநிலையிலே இருந்து சிவத்தோடு சிவமாகவே இருக்கும் சித்தர்களை நாம் அவர்கள் தூங்குகிறார்கள் என்று நினைக்கிறோமா ஆனால் அவங்க சிவத்தோடு சிவத்தாக தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவங்க தூங்குறாங்க அப்படின்ட்டு அதான் சொல்கிறேன் அடுத்த வரி மூணாவது வரி தூங்கி கண்டார் சிவ போகமும் முதலில் சிவ லோகம் சொன்னார் அடுத்து சிவ யோகம் சொன்னார் இப்போ சிவ போகம் சொல்கிறார் தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே சிவபோகன்றது சிவ ப்ளஸ் போகம் போகன்றது அனுபவிப்பது எதை அனுபவிப்பது சிவத்தை அனுபவிப்பது சிவத்தை அனுபவிக்க முடியுமா கட்டாய முடியும் ஒரு அடியார் இதே மாதிரி சிவத்தை அனுபவிச்சிருக்கார் அதை பற்றி ஒரு கதையை சின்னதாக கதையை சொல்கிறேன் சிவத்தின் மேல் அன்பு வைத்து அவரை மனத்தால் நினைத்து தம்முள் இருக்கும் இறைவனுக்கு அகத்தில் ஆலயம் அமைக்கலான்னு ஒரு அடியார் முயற்சி பண்ணார் அந்த அடியார் பேர் பூசல நாயனார் அவர் எந்த ஊரில் திருநின்றியூர் திருநின்றியூர் பட்டாபிராம் அடுத்து இருக்க திருநின்ற ஊர் அந்த அடியார் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் இருக்கிற தலைவன்கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி கோயில் கட்டலான் இருக்கேன் எனக்கு தேவையான நிதி கொடுங்க எங்கிட்ட இடம் மட்டும் இருக்குது நிலம் என்கிட்ட இருக்குது நீங்கள் நிதி கொடுத்தா நான் வந்து கட்டுறேன் இவர் ஒரு பிராமின் இவர் எவ்வளோ சில இவரால் என்ன முடியும் இவர் கொஞ்சம் போடணுன்னா மற்றவங்களாம் கொஞ்சம் போட்டால் தான் முடியும் இவரால் ஒன்றும் போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவரே ஒரு நிலச்சி வாரதாராக இருந்தால் சரி இவர் செய்வார்னு சொல்லி எல்லோரும் கொடுப்பாங்க இவருக்கு எல்லாருமே ஒரு மாதிரியாக முடியாதுன்றதை வேறு மாதிரியே சொல்லிட்டாங்க இவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் ஆகா அவனுக்கு நான் ஒரு கோயில் கட்டணுன்னு நினச்சேன் என்னால் முடியல ஆனால் நான் எப்படி அந்த கோயிலை கட்டி தீர்வேன் அப்படின்றான் அப்போது உட்காந்து ஆழ்நிலையில் தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது ஆமாம் நம்மனா நமக்குள்ளே கோயில் நமக்குள்ளே இறைவனை பார்க்குறோம் அதே மாதிரி உள்ள இருக்கிற இறைவனுக்கே நம்ம கோயில் அமைப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு நம்ம ஆலயம் அமைப்போம் அப்படின்றார் அப்போது அவருக்கு அது கொஞ்சம் வெகு எளிதாயிடுச்சு ஆனால் ஆலயம் அமைக்கிறதுன்னா அதுக்கு எத்தனையோ பேர் தேவை இல்லை ஆனால் நம்ம ஒருத்தர் தானே இருக்கோம் சரி பரவாயில்ல நம்ம ஒரு நாள் நிலத்தை நிரவுவோம் அதுக்கு ஒரு பத்து நாள் எடுத்துக்கிறார் நிலத்தை நிறவுறதுக்கு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடணும்ல பவுண்டேஷனுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறார் அதுக்கு தேவையான கருங்கல் வேணும்ல கருங்கல் பக்கத்து இருந்து எடுத்துன்னு வர்றாரு இதெல்லாம் மனசுலேயே தான் கருங்கல்ல அங்கே சோழங்கரில் போய்ட்டு ஒரு கல்லை மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு அந்த மாட்டு வண்டி இவர் எடுத்துகிட்டு வராரு இவர் எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறாரு திரும்ப அந்த ஒரு கல்லை முடிச்சோடனே திரும்ப ஒரு கல் எடுத்துவிட்டால் இப்படி இப்படி போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு இப்படி முப்பது வருஷம் முடியல என்ன பண்ணுறாரு கோயில்லாம் ஓரளவு கட்டிடுறார் பிரகாரம் வெளிப்பிரகாரம் கர்ப்ப கிரகம் சிவலிங்கம் எல்லாமே இவர் மனசில் என்னென்ன நினச்சாரோ அவ்வளவையும் அந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டார் அது முப்பது வருஷம் ஆச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு குடமுழுக்கு பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வரார் ஆமாம் கோயிலெலாம் கட்டி முடித்தா குடமுழுக்கு பண்ணோம் இதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறார் அதையும் என்ன பண்ணுறாரு நம்ம இறைவன்கிட்ட தான் கேட்குறாரு இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த தேதியில் வச்சுக்கோ சொல்லிடுறாரு இறைவனோட பர்மிஷன் கிடச்சிடுச்சு எல்லா மனசுலேயே தான் அதாவது நமக்குள்ளே இருக்கார் இறைவன் நினச்சோம்னா இறைவன்கிட்டருந்து ஆன்சர் நமக்கு வரும் இதை எல்லாருமே உணரலாம் ஒவ்வொரு சின்ன வேலைக்குமே இறைவன்கிட்டருந்து ஒரு ஆன்சர் வரும் ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கணும் ஆமாம் நம்ம கேட்டோம் இதுக்கு இவர் ஆன்சர் பண்ணார் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம்னா அவர் கொடுக்குற ஆன்சர் இவர் என்ன பண்ணார் நான் என்ன கட்டிட்டேன் எனக்கு வந்து கும்பல் தான் டேட் கொடுக்கணுன்றார் அவர் ஒரு டேட் கொடுத்துட்றாரு சரி ஓகே இது நடந்துச்சு அந்த ஊரில் இந்த இது திருநென்றூர் காஞ்சிபுரத்தில் ஒரு பல்லவ இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் சிவன் மேலே அளவிலா பக்தி பக்தின்னா நல்ல பக்தி அவன் வந்து அதிக வீரட்டான இருக்குல்ல பன் பக்கத்தில் அந்த வீரட்டானத்தில் திருநாக்கரசருக்கு அந்த வீரட்டான தலம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த தளத்தில் இறைவன் அவருக்கு நிறைய காட்சி கொடுத்துருக்காரு அவருக்கு சூளம் பொறிச்சார் அந்த தளத்தில் தான் அதனால் அவருக்கு அந்த இறைவன் மேலே திரு அதிக வீரட்டான இறைவன் மேலே ரொம்ப விருப்பம் அந்த இறைவனை பார்த்து அந்த இறைவனுக்கு பதினாறு பட்டையில் இருக்கார் சிவலிங்கம் அதே மாதிரி நம்ம ஒரு சிவலிங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பச்சை மரகத கலரில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை அமைக்கிறார் அதே மாதிரி பதினெட்டு பதினாறு பட்டை இருக்கா மாதிரி ஒரு சிவலிங்கத்தை அமைக்கிறார் ஏன் பதினாறு பட்டைன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வாழ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு மோட்டிவில் அவர் என்ன பண்ணுறாரு பதினாறு பட்டையுடைய சிவலிங்கத்தை போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா இன்னும் ரொம்ப கொடுப்பினது நல்லாயிருக்கும் போய் பார்க்குற வாய்ப்பை இறைவன் கொடுத்தாரு எனக்கு போய் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்து அந்த கோயிலை கட்டி சுற்றி அதுக்கு தேவையான அமைப்பெல்லாம் பண்ணிவிட்டு கோயில் எப்படி முறையாக இருக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து கும்பாபிஷேகம் அபிஷேகம் டிக்ளேர் பண்ணிட்டார் இது ஒரு பத்து நாள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டார் சிவபெருமானா அவர் கனவுல போயிட்டு இது மாதிரி பூசல நாயனார்னு ஒருத்தர் திருநென்றியவரில் இருந்தார் அவர் ஏற்கனவே என்கிட்ட டேட் கேட்டார் நான் தான் இந்த டேட் கொடுத்துட்டேன் அவருக்கு ஒன்று செய் நீயே அதே டேட்டு வச்சுருக்குற எனக்கும் உன் கோயிலுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது நீ ஒரு நாள் மாற்றி வச்சுக்கோ அப்படின்றார் அந்த ராஜா அப்படி கண்ணீர் கலங்கிடறான் என்ன அந்த ராஜா என்ன பண்றான் சரி நான் இவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்து செஞ்சேன் இப்படி சொல்கிறீங்களேன்னு இல்லை அவருக்கும் இன்றைக்கி வைக்காதுன்னு நான் சொல்லிவிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்றார் சரி உங்கள் இஷ்டம் அப்படின்றார் அப்போ சொல்றது யாருன்னு கேட்குறாரு இந்த மாதிரி பூசலை நாயனாருன்ட்டு திருநின்ற ஊரில் இருக்கிறாரு அப்படி சொல்லிடுறாரு பல்லாவம்மன் என்ன பண்ணுறான் காலையில் எழுந்து மந்திரியை கூப்பிட்னு திருநென்ற ஊர் போகலாம் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு மந்திரியும் போகிறாங்க போகும்போது மந்திரி கிட்ட சொல்கிறார் நம்ம ஆளுகு உள்ளே இருக்கிற இடம் தான் திருநென்ற ஊர் இங்கே ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க இதை பற்றி நீ எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு மந்திரி கேட்குறாரு ஏன்னா இவங்க நகர் வளம் வருவாங்கள்ல அப்போல்லாம் இருக்கணும்ல நீ எப்படி நீ தெரிஞ்சுக்காத இருக்க அவர் என்ன சொல்கிறாரு மந்திரி அப்படி அது கோயில் இல்லைப்பா அந்த ஊரில்ன்றார் இல்லை இறைவன் தான் சொல்லியிருக்காரு அதனால் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஊருக்கு தூரம் அதாவது கோபுரம் கட்டினா கோபுரம் தெரியும் இல்லை தூரம் இருந்தே பார்த்துன்னு வராரு எங்கேயுமே தூரம் இல்லை அப்படி ஒரு வழியாக திருநின்ற ஊரே வந்துடுறாரு வந்துட்டால் கூட என்னாச்சுன்னா அந்த ஊரில் ராஜாவும் மந்திரி விசாரிக்கிறாங்க எங்க இங்கே கோயில் கட்டியிருக்காங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் இந்த ஊரில் கோயிலெலாம் ஒன்றும் கட்டலப்பா அப்படின்றாங்க இவர் என்ன நினைக்கிறாரு கடவுள் நமக்கு சொல்லிட்டாரு கடவுள் நமக்கு சொல்லிட்டாரு அதனால் இது உண்மைதான் இருக்கும் அப்புறம் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது கடவுள் சொன்னார்ல பூசலை நாயனார் ஆ பூசலை நாயனார் யார்ப்பா இந்த ஊரில் இருக்கார் ஆ பூசல நாயனார் ஒன்றா இருக்காரு அவர் அந்த அக்ரகர ஸ்ட்ரீட்டில் இருப்பார் போய் பாருங்கன்னு இருக்கிறாங்க அவங்க அந்த தெருவுக்கு வராங்க வந்துட்டு பூசல நாயனார் வீடு கேட்டால் ஆமாம் அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஆனால் இவங்க மந்திரி மந்திரியாக வரல ராஜா ராஜா வரல சாதாரண ஆள் மாதிரி வந்திருக்காங்க வந்துட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க இது மாதிரி பூசல அவர் பூஜையில் இருக்காருங்க பூஜை முடிச்சுட்டு வருவார் அப்புறம் பாருங்கன்ற சரி இவங்க வீட்டு தண்ணியில் உட்காந்துடுறாங்க அவர் பூஜை முடிச்சுட்டு வெளியே வராரு வெளியே அவர் பூசை முடிச்சுட்டு வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க ஐயா இன்னைக்கு கோயில் கும்பிஷன் சொல்லியிருந்தாங்க எங்கேயா கோயில் அப்படி கேட்குறாங்க அவர் அப்படியே கண்ணுலருந்து தண்ணி தண்ணி அவர் கண்ணுலேருந்து தண்ணி விட்டுட்டு யாரையா அவங்களுக்கு சொன்னது அப்படி கேட்குறாரு அப்போதான் சொல்கிறாரு இறைவன் தான் எனக்கு வந்து உணர்த்தினார் அப்படின்ட்டு இறை வந்தால் வந்து உணர்த்தினார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து நான் மனசுக்குள்ளே கட்டின கோயில் இது இன்றைக்கி கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் வாஸ்தவம் தான் நான் முப்பது வருஷமாக அவருக்காக அகத்தில் கோயில் கட்டினந்தேன் இது அவர் ஏற்றுன்னு என்னோடய கும்பாஷைக்கு வரேன்னு சொன்னார் அப்படின்ட்டு என்னோடய கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா சரி நான் பூஜை முடிச்சுட்டு வரேன் நீங்கள் இருங்க சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிட்டு அகத்திலே பூஜை முடிச்சிடுறாரு முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணிடுறாரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வந்து இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறார் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு மனசுக்குள்ளே தான் பண்ணேன் நான் ஒன்றும் பெருசாக பெருசாக பண்ணல அப்படின்ட்டு அப்போ தான் வந்து ராஜா சொல்கிறார் நான் அழகாக கற்கோயில் கட்டியிருக்கேன் அதை விட்டு உங்களோட அகக்கோயிலுக்கு வந்தாரே அவரோட பெருமை என்ன அப்படின்னு நினச்சிட்டு சரி ஒன்று செய்கிறேன் நான் என்னோட ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஆள் அனுப்பிச்சு இவர் எப்படி மனசில் கோயில் கட்டினாரோ அதே மாதிரி கோயிலை கட்டி அமைச்சிட்டார் இவர் கட்டி இவர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பவும் கைலாசநாதர் கோயிலே கும்பாபிஷேகம் பண்ணார் அந்த ராஜா ஆனால் இவர் எதால் நீங்கள் அகத்தில் கட்டின கோயிலுக்கு அவர் வர்றாருன்னு சொன்னாரே அப் அதே தான் சொல்ற அவரும் ரொம்ப பெருமைப்படுறாரு இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கோயில் அமைஞ்சது அந்த கோயிலோட பெருமை மட்டும் சொல்லிடுறேன் அந்த கோயில் உள்ள கைலாசநாதன் நம்ம கைலாயம் போகிறதுக்கு எப்படியோ அதே மாதிரி ஒரு சின்ன பெண்டு இருக்கும் அது உள்ளே உட்காந்து எழுந்துக்கணும் ஆக்சுவலாக யமத்வாரம்னு இருக்கும் மாதிரி இங்கே வச்சுட்டு மாதிரி பண்ணி வச்சிருக்காரு இந்த காட்சியை நம்ம உள்ளே பார்த்துட்டு அந்த கோயிலில் வந்துட்டோம்னா நமக்கு கைலாயம் போகிற காட்சியும் கிடைக்கும் அப்படி காட்சி கிடைக்கிற வாய்ப்பையும் அவர் கொடுப்பார் எல்லோரும் அப்படி முடிஞ்சவங்க கைலாசம் போகலாம் போகாதவங்க இங்கேயே அந்த கைலாயத்தை பார்த்த காட்சி கிடைக்கும் இதான் என்ன சொல்றாரு திருமலை நாலாவது பாட்டில் தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு என்றார் இப்படி தூங்கி கண்டார்கள் அதாவது சித்தர்கள் இப்படி இருக்காங்க இவங்க நிலையை பற்றி என்னால் இதுக்கு மேலே என்ன விளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலை இதோட முடிச்சிடேன் திருச்சிற்றம்பலம்